வணக்கம் மாணவ தங்கங்களா, இன்றைக்கி பீரியட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த குரூப்பெல்லாம் எஸ் பிளாக் எலமெண்ட்டில் வருது, எதெல்லாம் எஸ் பிளாக்கில் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்த்தங்கோ, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் குரூப் 1 அண்ட் குரூப் 2 எலமெண்ட்ஸ். அதாவது குரூப் 1ல் இருக்கிற எலமெண்ட்டும் குரூப் 2ல் இருக்கிற எலமெண்ட்டுமே எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ரெப்ரன்சன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். இதை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எலமெண்ட்ஸாக சொல்கிறாங்க. இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய குரூப் 1 குரூப் 2ல் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸை ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப பிரதிநிதித்துவமானது, ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா தங்க, அப்போ கவனி, த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 ஆர் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். இந்த குரூப் 1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே மெட்டல் தான். எதை தவிர அப்படின்னா, எதை தவிர, ஹைட்ரஜனை தவிர. சரியா தங்கம், ரைட். அடுத்து கவனியா, தே ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் சொல்யூஷன்ஸ். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலமெண்ட் எல்லாம் போய் வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுது. தட் சேஞ்ச், அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுதுன்னா, தட் சேஞ்ச் த கலர் ஆஃப் எ வெஜிடபிள் டை ஃப்ரம் ரெட் டு ப்ளூ. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரெட் கலர்லேருந்து ப்ளூ கலராக மாற்றுது அந்த வெஜிடபிள் டையை, அந்த சாயத்தை. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, தீஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் செட் டு பி ஹைலி அல்கலின் ஆர் பேசிக், ஹென்ஸ் தே ஆர் கால் அல்கலி மெட்டல்ஸ். அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, ரெட் கலரை ப்ளூ கலராக மாற்றுது. அப்படி மாற்றுச்சுன்னா அது பேசிக் நேச்சராக இருக்கும். அப்போ ஹைலி பேசிக், அதனால் அது ஹைலி என்ன சொல்கிறாங்கன்னா அல்கலின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு பேர் அல்கலி மெட்டல். சார் மேலே போட்டுக்க, குரூப் 1 அல்கலி மெட்டல்ஸ். அப்போ இது என்ன பண்ணுது, குரூப் 1ல் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது பாரு, ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா குரூப் 1 எலமெண்ட்ஸு. இது எல்லாமே என்னென்னா அல்கலி மெட்டல் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ரியாக்ட் டு வாட்டர். இது என்ன ஆகுதுன்னா ஹைலி பேசிக் சொல்யூஷனாக தருது. ஸோ எக்ஸாம்பிள் சார் எழுதியிருக்கேன் பாரு, இந்த சோடியம் வந்து வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது சோடியம் ஹைட்ராக்சைடால் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் குரூப் 1 என்ன சொல்கிறாங்க, குரூப் 1 எலமெண்ட்ஸை அல்கலி மெட்டல் சொல்கிறாங்க. சார் இன்னொன்று இருக்குல்ல சார், குரூப் 2, அது வந்து என்ன சார், கவனிங்க சார், த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 2 ஆர் ஆல்சோ மெட்டல். இந்த இதில் இருக்கக்கூடிய குரூப் 2ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் என்ன சொல்கிறாங்க, மெட்டல்னு சொல்கிறாங்க. தே கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ், ஃபார்மர்லி கால்ட் எர்த்ஸ். அதாவது என்ன பண்ணணும்னா, இந்த மெட்டல்லாம் ஆக்சிஜனோட கம்பைன்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். இது முன்னாடி எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எர்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா தங்கம், அண்ட் தீஸ் ஆக்சைட்ஸ் ப்ரொடியூஸ் அல்கலின் சொல்யூஷன் வென் தே ஆர் டிசால்வ்டு இன் வாட்டர். அங்கே பார்த்தோம்ல, அந்த மெட்டல்லாம் வாட்டரோ ரியாக்ட் ஆகும்போது எப்படி அல்கலியாக மாறுதோ, அதே மாதிரி இந்த மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து நம்ம வாட்டரோ ரியாக்ட் பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா அல்கலின் சொல்யூஷனாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 2 வந்து என்ன சொல்கிறாங்க, குரூப் 2 எலமெண்ட்ஸ் ஆர் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இதில் என்னென்ன இருக்கும் பாரு, குரூப் 2 மெட்டல்ஸில் பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா குரூப் 2 எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு தங்கம், இதுதான் பீரியாடிக் டேபிள் ஆஃப் த, இதுதான் பீரியாடிக் டேபிள் ஆஃப் த எலமெண்ட். சரியா தங்க, இப்போ நம்ம பார்த்தது வந்து இதுதான் குரூப் 1 குரூப் 2. இது ரெண்டு தான் வந்து என்ன அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபஸ்ட் இதில் இருக்குது குரூப் 1, இது குரூப் 2, எக்ஸப்ட் ஹைட்ரஜன். இதெல்லாம் என்ன அப்படின்னா மெட்டலாக இருக்குன்னு நாங்கள் குரூப் 2ல எல்லாமே மெட்டலாக இருக்குன்னு சொன்னாங்க. சரியா, ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் சார் இது காமிக்கிறேன். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போர்ஷன், லெஃப்ட் போர்ஷன் இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.